நடிகை சாய் பல்லவி தென்னிந்திய ரசிகர்களின் கனவு கண்ணியாக வருபவர் ஆரம்பத்தில் நடன நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று அங்கிருந்து நிராகரிக்கப்பட்டார் அதன் பின்னர் தமிழில் ஜெயம் ரவி நடிப்பில் வெளியான தாம் என்ற படத்தில் சிறு வேடத்தில் நடித்திருந்தார் அடிப்படையில் மருத்துவரான சாய் பல்லவி நடனம் மீதுள்ள ஈடுபாட்டால் சினிமா துறைக்கு வந்துள்ளார் தமிழ் பெண்ணான சாய் பல்லவிக்கு தமிழ் சினிமா வாய்ப்பு கொடுக்கவில்லை ஆனால் மலையாள சினிமா இவரை சரியாக பயன்படுத்தி கொண்டது இவர் நடிப்பில் மலையாளத்தில் வெளியான பிரேமம் படம் பட்டி எங்கும் பட்டியை கிளப்பியது இவரை சாய் பல்லவி என்று சொல்வதை விட மலர் டீச்சர் என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும் அந்த அளவிற்கு அந்த கதாபாத்திரம் இளைஞர்கள் மனதில் பதிந்துள்ளது பின்னர் மலையாளத்தில் துர்கா சல்மானுடன் இவர் நடித்த படமும் மாபெரும் வெற்றி பெற்றது தொடர்ந்து தெலுங்கில் ஃபீடா என்ற திரைப்படத்திலும் நடித்திருந்தார் அப்படமும் வெற்றி பெறவே தற்போது தெலுங்கு மலையாள சினிமாவில் முன்னணி நடிகையாகவும் வலம் வருகிறார் தமிழில் தனுஷுடன் மாரி சூர்யாவுடன் எஞ்சி உள்ளிட்ட சில படங்களிலும் நடித்துள்ளார் தற்போது தெலுங்கில் அதிக படங்களில் நடித்து வரும் சாய் பல்லவி ட்ரீம்ஸ் வாரியர் நிறுவன தயாரிப்பில் தமிழிலும் ஒரு படத்தில் நடிக்க இருப்பதாக தகவல்களும் வெளியாகியுள்ளது மேலும் இந்த படம் கதாநாயகிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் படமாக உருவாக இருப்பதாகவும் தகவல்களும் வெளியாகியுள்ளது இதுகுறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழில் தற்போது நயன்தாரா எப்படி நடிகைகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கும் கதாபாத்திரங்களில் நடிக்கிறாரோ அதேபோல சாய் பல்லவியும் கதை தெரிவு செய்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதன் மூலம் மினிமம் கேரண்டி நடிகை என்ற பெயரை தமிழ் ரசிகர்கள் மத்தியில் பெற்றுவிடலாம் என்பதே அவரின் எண்ணம் என்பதாக கோலிவுட் வட்டாரங்களும் தெரிவிக்கின்றன